ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அன்மேஜக்ஸ் யூடியூப் சேனல் நம்ம க்ரோ ஆப்பில் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து ஒரு நூறுபாயை வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து நிறைய வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ குரோ ஆப்பில் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னமே தவிர எப்படி வந்து குரோ ஆப்பில் வந்து க்ளோஸ் பண்ணுறது இன் கேஸ் வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் வேணாம் குரோ ஆப்பில் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா அதை வந்து எப்படி வந்து பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா வந்து கீழே இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கையோ இல்லை ஃபர்ஸ்ட் கமண்டில் இருக்க லிங்க்கையோ க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க உங்களுக்கு ஒரு நூறுரூபா ஃப்ரீயாக வரும் ஆக்டிவேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஸோ அதை நீங்கள் வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆப்பை ஜெஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து முன்னாடி யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும் முன்னாடிலேருந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கவங்களுக்கு அப்படியே அதே மாதிரி வந்து ஸ்டாக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் டிமெண்ட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம முன்னாடி பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டேட் பேங்க்லேயோ இல்லை இந்தியன் பேங்க்லேயோ நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டிமெட் ஓப்பனிங் ஃபார்ம்னு இருக்கும் அதை நீங்கள் ஓப்பன் அதை வாங்கி நீங்கள் வந்து எழுதி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ தான் டிஜிட்டலைஸாக வந்து ஈஸியாக நமக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம வந்து குரோஆப் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நிறையா அந்த ப்ராசஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து முன்னாடி நீங்கள் அங்கே போய் எப்படி வந்து அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்களோ அதுதான் அந்த ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து இங்கே ஈஸியாக பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ண போகிறேன் டிமெண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இந்த கீழே டேஷ்போர்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட வேலட்டு அதெல்லாம் காமிக்கிதா அதில் ஜஸ்ட்டு கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப் வெர்ஷன் ஒன்று காமிச்சிருக்கும் அதுக்கு மேலே லாக் அவுட்னு ஒன்று அமிச்சிருக்கும் சில பேர் கேட்குறாங்க இந்த லாக் அவுட்டை கிளிக் பண்ணிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா வந்து டெலிட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக அது கிடையாது லாகவுட்டை நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து லாக் அவுட் ஆகிடும் நீங்கள் வேறு எதுவும் ஒரு யூசர் நேமையோ இல்லை வேறு எதுவும் மொபைல் நம்பர்லேயோ நீங்கள் வந்து லாகின் பண்ண போகிறீங்க இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் யூஸ் பண்ண போகிறீங்க இதே மொபைலில் அப்படின்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மட்டும்தான் இந்த லாக் அவுட்டே தவிர இது வந்து டெலிட் பண்ணவே பண்ணாது நீங்கள் வந்து எவ்வளோ நாள் நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணி வச்சுருந்தாலுமே இது டெலிட்டே ஆகாது ஏன்னா இதில் வந்து நோ ஏஎம்சி சார்ஜ் ஏஎம்சி சார்ஜு கிடையாததுனால நீங்கள் வந்து இதை வந்து டெலிட்டே பண்ண முடியாது நீங்கள் லாகவுட் பண்ணி வச்சுருந்தாலும் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே அவன் போட மாட்டான் இதே வந்து வேறு ஏதாவது ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இயர்லி வந்து ஏஎம்சி சார்ஜுன்னு வந்து இரநூறுவா எடுப்பான் முந்நூறுரூபா எடுப்பான் அது அப்படிலாம் வந்து எவ்வளோ வேணுமோ ஆயிரக்கணக்கில் எடுப்பாங்க ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுவுமே வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல இல்லைன்னா எல்லாமே மைனஸில் போய் நிற்கிறப்போ நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பணத்தை போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுக்க சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இதில் வந்து எப்படிங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணிங்க பட் ஆனால் க்ரோ ஆப்பில் வந்து ஏஎம்சி சார்ஜ் கிடையாதுங்கிறதுனால இது வந்து க்ளோஸ் ஆகாது நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு விட்டுட்டு யூஸ் பண்ணாமே விட்டாலுமே உங்களுக்கு வந்து எந்த சார்ஜஸ் போட மாட்டாங்க அக்கௌண்ட் பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஓரத்தில் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த லாக் அவுட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா ஒரு கொஷின் மார்க் போட்டு இங்கே இருக்குல்ல இதை நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா மை அக்கவுண்ட்டுன்னு இருக்கும் ஸ்டாக்ஸ்னு இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்கும் கோல்டுன்னு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சர்ச்சில் மேலே இருக்கல அதில் வந்து ஜஸ்ட்டு சும்மா டெலீட்னு டைப் பண்ணுங்கள் டெலிட்னு டைப் பண்ணோன்னே ஃபஸ்ட்டாக ஒரு ஆன்சர் பாருங்கள் ஐ வாண்ட் டு டெலிட் மை பேங்க் அக்கௌண்ட்டு ஐ வான்ட் டு க்ளோஸ் மை க்ரோ டீமெட் அக்கௌண்ட் ஸோ நம்ம கேட்குறது இந்த ரெண்டாவது ஆப்ஷன்னா ஐ வாண்ட் டு க்ளோஸ் மை க்ரோ டிமெட் அக்கௌண்ட் அதை ஜஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஐ வாண்ட்டு க்ளோஸ் மை டீம் அக்கௌண்ட்னு போட்டு ஆர் யூ ஷோர்னு போட்டு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆன் க்ரோ விஆர் ருபீஸ் ஜீரோ யூ ஒன்ட் பி சார்ஜ் ஃபார் ஹோல் ஜஸ்ட் ஹோல்டிங் ஷேர் இன் அவர் க்ரோ அக்கௌண்ட் ஸோ நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு போக போகிறதில்ல ஸோ இதில் வந்து ஏஎம்சி வந்து ஜீரோ தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து ஏஎம்சி இருக்கா இருக்கான்னு கேட்குறாங்க அவங்களுக்கும் இது தான் இங்கே பாருங்கள் இதுலேயும் காமிக்குது ஏஎம்சி ஜீரோ தான் ஸோ உள்ள போய் நீங்கள் வந்து மை அக்கௌண்ட்டில் போய் ப்ரைஸிங்கில் போய் பார்க்கலாம் ஏஎம்சி அங்கேயும் தான் காமிக்கும் ஸோ நீங்கள் வந்து வெரிசா அக்கௌண்ட் வச்சுருக்கதுனால ஏஎம்சி கிடையாது ஸோ ரெண்டாவதாக அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் யூ ஷோர் இஃப் யூ வாண்ட் டு டெலிட் யூர் அக்கௌண்ட் ப்ளீஸ் டவுன்லோட் யூஸிங் த பட்டன் பிலோ அண்ட் கொரியர் இட் டூ அப்படின்னு போட்டு அவங்க ஒரு அட்ரஸ் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் டிமட் அக்கௌண்ட்டை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா டிமட் க்ளோஸர் ஃபார்ம் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லோட் ஆகும் லோட் ஆகிட்டு ஒரு ஃபார்ம் உங்களுக்கு ஒரு டவுன்லோட் ஆகும் ஸோ நான் அதை டவுன்லோட் பண்ணலை நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும் அந்த ஃபார்மை வந்து ஜஸ்ட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகியிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ளோஷர் ஃபார்ம்னு போட்டிருக்காங்க அப் அப்ளிகேஷன் நம்பரு டேட்டு அதே மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட்டாக டிபிஐடின்னு இப்போ ரெட் கலரில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன் மறைச்சிருக்கேனே இது மட்டும்தான் வந்து ஃபில் ஆகிருக்கு மற்ற எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது ஸோ தெரிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணிட்டு நம்ம அனுப்பிடலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் இதோட குரோவோட ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்புகிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஒன் ஒன்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அவங்க டிமெண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸாக பண்ணி கொடுப்பாங்க ஸோ முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபார்மை நம்ம போய் பேங்கில் ஃபில் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போயுமே அவங்க வந்து ஃபோர்டீன் டேஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம க்ளோஸிங் ஆகிறதுக்கு ஸோ இப்போ இது எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆக்சுவலாக பட் ஆனால் இதுதான் ப்ரொசீஜர் இதை ஜஸ்ட் நீங்கள் ஃபில் ஃபில் பண்ணி இந்த ஃபார்மை நீங்கள் இந்த அட்ரஸுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா வந்து போதும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓ இதில் வந்து வேறு எந்த பேஜும் இல்லை ஒரே ஒரு அந்த ஒரே ஒரு ஃபார்ம் தான் இருக்குது மற்றபடி வேறு எந்த ஃபார்ம் இல்லை ஜஸ்ட்டு கீழே வந்து சிக்னேச்சர் ரிப்போர்ட்ருக்கு அதையும் கொடுத்து கொடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து க்ரோ ஆப்பில் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க டிமெட் அக்கௌண்ட் எப்படி ஓ க்ளோஸ் பண்ணுறது குரோ ஆப்பில் நான் தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சில பேர் சொன்னாங்க அதே மாதிரி வந்து இன்கேஸ் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் எனக்கு பிடிக்கலனா நான் க்ளோஸ் பண்ணணுன்னு சொல்லி கேட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் கேட்ட கேள்வி வந்து நூறுரூபா நான் வந்ததுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க நூறுரூபா வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து கொரியரே செலவு பண்ணி சென்ட் பண்ணணும் ஸோ அதனால் வந்து அதை அப்படியே வேணாலும் விட்டுருங்க ஏஎம்சி ஜீரோ தான் போட்டிருக்காங்க ஸோ இப்போதைக்கி பிரச்சனை கிடையாது ஏஎம்சி போட்டால் பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம் பாய்